ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் டிராமாவை தான் பார்க்க போறோம். ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் அவ்வளவு மிரட்டலாவும் செம விறுவிறுப்பாவும் எடுத்திருப்பானுங்க. மிஸ் பண்ணாம டிராமாவை ஃபுல்லா பாருங்க. மத்த விஷயத்தை நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட பேர் அலைஸ். வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. டிராமாவோட ஸ்டார்டிங்லயே வித்தியாசமான மூணு ட்ரோனை தான் காட்டுறாங்க. இது சீரி பாஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப இது போக வேண்டிய இடத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு காரும் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப இந்த ட்ரோனும் நம்ம வேர்ல்ட்ல மறைஞ்சு ஒரு போர்ட்டல் வழியா இன்னொரு பிளேஸுக்கு வருது. இங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அலைஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் லேப். இப்ப நம்மளுக்கு இங்கிருந்து கிளம்பி போன அந்த காரை தான் காட்டுறாங்க. அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்க லேடி இருந்துட்டு, என்னுடைய பேர் பார்க், நாங்க ரெண்டு பேருமே டைம் டிராவலர்ஸ், 2050 வந்திருக்கோம். எங்க அலைஸோட ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு தான் இந்த டைம் டிராவலிங். இது மூலமா டைம் டிராவல் பண்ணி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம புது வாழ்க்கையும் வாழ முடியும். ஆனா இங்க ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. இந்த டைம் டிராவலிங்க மொத்தமா ஸ்டாப் பண்ணக்கூடிய புக் 1992 ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பேரு தான் தி புக் ஆஃப் ப்ராபசி. அந்த புக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம். இது கெட்டவங்க கையில கிடைச்சதுன்னா டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றா. இப்ப 1992 பார்க் சொன்ன சயின்டிஸ்டோட வீட தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள எவனோ திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இடி மின்னல் மலைன்னு கொட்டுது. இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட பயந்து போன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்துடுறா. அவரும் அவரோட பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது ஒரு ஷேடோ தெரியுது. சோ எவனோ இங்க வந்துட்டான் அப்படிங்கறது அவர் புரியுது. அதனால அவர் பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த புக்கோட கடைசி பேஜ கிழிச்சு அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு, என்ன சத்தம் கேட்டாலும் நானா கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் கடையில ஒளிய வைக்கிறாரு. அப்ப கரெக்டா சயின்டிஸ்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். சயின்டிஸ்டோட பேரையும் சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சயின்டிஸ்ட் இருந்துட்டு, அப்ப இதெல்லாம் உண்மைதானா, நீ 2050 தான் வந்திருக்கிய அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இவன் நக்கலா சிரிக்கிறான். பைபிள் ஒரு கத்தியை கட்டி சயின்டிஸ்ட மிரட்டலான்னு பார்த்தா அவர் கண்ணை காட்டுறாரு இவங்கிட்ட. பட் சயின்டிஸ்ட் ஏமாந்த நேரத்துல அவரை சொருகு சொருகுன்னு சொருகிறான் கத்தியில. இத பாவம் அந்த குட்டி பொண்ணும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு தான் இருக்கு. அவனால சத்தம் போட்டு கத்தம் கூட முடியல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவங்க அப்பாவை காப்பாத்தலான்னு வெளியே கையை நீட்டுவான். உயிர் போற நிலைமையிலும் கூட தயவு செஞ்சு வெளியே வந்துடாத அப்படின்னு சிக்னல் கொடுத்துறாரு. சோ வந்தவன் அந்த புக்கையும் எடுத்து யாருக்கோ போன் பண்ணி, நான் புக்கை கண்டுபிடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க, நான் படிக்க மாட்டேன், கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. பாவம் பேசிட்டே இருக்கும் போது சயின்டிஸ்டோட உயிரும் போயிருது. இருந்தாலும் இவனுக்கு அடங்குவானுங்களா, இவனுக்கு கியூரியாசிட்டிக்கு தான் ஒரு அளவில்லையே. அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்பதான் கடைசி பேஜ கிழிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அதே டைம்ல அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. இவனுக்கு குமிஞ்சு பார்க்கலாம் பாப்பான். கரெக்டா நம்ம பார்க் வந்து இவனை லாக் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதை அந்த புக்கை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் போது அவன் இருந்துட்டு, யாரா சாமி நீங்க எல்லாம் இந்த புக்குக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அப்பதான் பார்க்கு கூட இருக்கிறவரு, என் பேர் யூமின், நாங்க அலைஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கேட்டோன்னு இவன் புக்கை கொடுத்துருவானா? பார்க்குக்கும் இவனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. பட் யூமின் தலையிடுற மாதிரி இல்ல, ஏன்னா பார்க் நல்லாவே சண்டை போடுவாளாட் இருக்கு. போட்டு போல போலன்னு பொழந்து கட்டிடுறான். அப்ப அங்க இருக்கிற டேபிள்ல குழந்தைங்க படிக்கிற ரைம்ஸ் புக் இருக்கிறத யூமின் பாத்துறாரு. சோ கண்டிப்பா இங்க வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டவுட் வருது. இதை செக் பண்றதுக்காக அவரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறாரு. இங்க இருக்கிற ரூம்ல நம்ம பார்க் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த அடி வாங்கினவன் இந்த குழந்தைய லாக் பண்றான். ஒழுங்கு மரியாதையை கொடுத்துரு, இந்த புக்கோட கடைசி பேஜ் எங்க இருக்குன்னு கேட்டு இந்த குழந்தையோட கழுத்தை புடிச்சு நசுக்கிறான். இப்பவும் இந்த குழந்தை கையில தான் வச்சிருக்கு. அதுக்குள்ளயும் பார்க் அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற அந்த குழந்தை ரொம்ப பயந்து போய் கத்து கத்துன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. பார்க்கும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி அந்த குழந்தை ஃபுல் ஷாக்ல இருக்கா. அதே நேரத்தில் நம்ம யூமின் இருந்துட்டு இந்த அடி வாங்கினவன் கால்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி எதையோ போட்டு விடுறாரு. என்னடா அப்படின்னு கேட்டா, தம்பி நீ பண்ண தப்புக்குண்டான தண்டனை இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கும், பட் அவங்க வர வரைக்கும் நீங்க இருக்கணும் இல்ல, அதனால ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பிரேஸ்லெட்டும் ஆன் ஆகுது. ஒரே செகண்ட்ல அவனோட காலை துண்டா கட் பண்ணிருது. பைபிள் ஷாக் ஆகி அன்கான்சியஸுக்கு போயிடுறான். யூமின் இருந்துட்டு டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம்னு சொன்னா, பார்க்குக்கு போறக்கு மனசே இல்ல இந்த குழந்தைய விட்டுட்டு. அதுக்குள்ளயும் போலீஸும் வர சத்தம் கேக்குது. சோ போலீஸ்காரங்களா வந்து அந்த குழந்தை சேஃப் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க் அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்க் என்பது யூமின் கிட்ட அவளுக்கு உடம்பு சரியில்லை, நேத்துல இருந்து ஃபுல் வாமிட்டா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் யூமினுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த கேட்வே தாண்டி வந்தனால ரேடியேஷன் எஃபெக்ட் பண்ணிருக்கா இல்ல சரியாயிரும் அப்படின்னு அசால்டா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற பார்க்கு காண்டாகுது. சோ இவ கோபமா இருக்கான்னு தெரிஞ்சவனதான் பைபிள பக்கத்துல உட்காந்து பாசமாவே பேசுறான். இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். அப்ப யூமின் இருந்துட்டு இன்னைக்கு மிட்
மிட்நைட் வரைக்கும் தான் கேட்வே ஓபனா இருக்கும், அதுக்குள்ளேயும் நம்ம ரிட்டர்ன் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரெடியாக இருக்க போயிடுறான். இந்த கேப்ல பார்க்க அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல இந்த குழந்தை இங்க வந்தனாலதான் இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்கு, இந்த குழந்தை இங்க பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை பாக்குறவளுக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்குள்ளயும் யூமின் வர சத்தம் கேட்கறனால புக்கை திருப்பி லாக்கருக்குள்ளேயே வச்சிடறான். பார்க்குக்கு தான் உடம்பு சரியில்லையே, அதனால ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்திருக்க செக் பண்றேன். அப்பதான் பார்க் 12 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. நம்ம யூமின் நல்லாவே புரிஞ்சிருது, பிரெக்னெண்டா இருக்கும் போது அந்த ரேடியேஷனை கிராஸ் பண்ணி வந்தனாலதான் பார்க்குக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் போய் ஆகணும், போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அபார்ஷன் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். இது அவனால ஏத்துக்கவே முடியல. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு போலீஸ்காரர் வந்துடுறாரு. சார், உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும், காரை விட்டு வெளியே வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு. அவரை தள்ளி விட்டு கார் எடுத்து ஓடிடுறாங்க ரெண்டு பேரும். போலீஸ்காரனும் பேக்கப் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். சோ போலீஸ்காரங்க இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனு இண்டு இடுக்கு மூளை முடுக்கு கடை சென்று முட்டு சென்று எல்லாத்துலயும் பூந்து வரான். சொல்ல போனா ஒரு கட்டத்துல போலீஸ்காரையே இவன் காரை வச்சு ஜம்ப் பண்ணிடுறானா பாத்துக்கோங்களே. ஆனா இருந்தாலும் யூமினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்து போலீஸ்காரன் விடமாட்டாங்க அப்படின்னு. சோ ஆன் தி வேலை பார்க்க இறக்கி விட்டுட்டு நீ ஹோட்டலுக்கு போயிடுற, நான் எப்படியாவது டைவர்ட் பண்ணி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க பார்க்கையும் காணும், லாக்கரும் ஓபனா இருக்கு, உள்ள இருக்கிற புக்கையும் காணும். அது மேலேயே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க பார்க். அதுல நீ சொல்ற மாதிரி என்னால அபார்ஷன் பண்ண முடியாது, எனக்கு இந்த குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். நீ எப்படி அலைஸ் சூஸ் பண்ணியோ அந்த மாதிரி நான் இந்த குழந்தையோட எதிர்காலத்தை தான் சூஸ் பண்ணிருக்கேன். என்னை மன்னிச்சிரு, பத்திரமா நீ அலைஸ்க்கே திரும்பி போயிரு, நான் இனிமேல் இந்த குழந்தைக்காக தான் வாழ போறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு பயபுல ட்ரெயின்ல எஸ்கேப் ஆயிருச்சு. இதனால யூமினும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இருந்தாலும் இவர்கிட்ட டைம் இல்ல, மிட் நைட் தான் கேட்வே ஓபனா இருக்கும். அதனால கையில இருக்க ஒரு டிவைஸ் ஆன் பண்றாரு, இதுதான் டைம் டிராவல் டிவைஸ். இது ஆன் ஆகி ஒரு லைட் வருது, 2050 டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. இப்படியே சில மாசங்கள் போகுது, நம்ம பார்க்குக்கு குழந்தையும் நல்லபடியா பிறக்குது. அவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்காகவே வாழ்றாங்க. அப்போ ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தைய பார்த்தா டிராகன் ஃபிளைய பிடிச்சு வச்சிருக்கான். இவங்களும் நல்லபடியா பேசிட்டே இருக்கும் போது அந்த ரக்கைய கனக்குடூரத்துக்கு பிச்சறியறான். இத பாக்குற பார்க்குக்கு தூக்கி வாரி போடுது. சோ இந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோ. அப்ப கரெக்டா இவன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்துதான் கால் வருது. இவங்களும் வந்து டீச்சரை மீட் பண்றாங்க. டீச்சர் இருந்துட்டு நேத்து குழந்தைகளை முயல் கூட விளையாட விட்டுருந்தோம், உங்க பையனும் நல்லாதான் விளையாண்டுருந்தான், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்குதுன்னு முயலோட ரெண்டு காதையும் கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க பையன் மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து செக் பண்ணா டாக்டர் இருந்துட்டு இவனும் மத்த பையனை மாதிரி நார்மலா தான் இருக்கான், பட் எமோஷன்ஸ் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பரை கிழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தீங்கன்னா இதை கிழிச்சதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிங்கறத அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க ஹைலி இன்டெலிஜென்டா இருப்பாங்க, ப்ராப்பரான பிராக்டிஸ் இருந்தா இவனை கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்க கேக்குறாங்க. அப்ப டாக்டர் வந்துட்டு எங்களுக்கு சரியா தெரியல, பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அந்த குழந்தை எஃபெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பதான் பார்க்குக்கு யூமின் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும் போது இவங்க கேட்வே கடந்து வந்திருப்பாங்க, அந்த ரேடியேஷன் இவங்களை எஃபெக்ட் பண்ணிருக்கும். சோ அதுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது பார்க்குக்கு புரியுது. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. இயர் 2004, பார்க் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்கு நம்ம குட்டி ஹீரோ வரான், ஆனா இவன் ஃபேஸ்ல எந்த விதமான எமோஷன்ஸும் இல்ல. பேசும்போது இத பார்க்கும் சீரியஸ் எடுத்துக்கல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவனுக்காக ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவனை கூப்பிடுறாங்க, அவன் எந்த பதிலும் சொல்லாம போறான். அவங்களுக்கு திருப்பியும் அந்த வயிற்று வலி வர ஆரம்பிக்குது. அதனால இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறக்க ஆம்புலன்ஸும் அங்க வந்துருது. ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க, தம்பி உன்னோட ஸ்கூல் பேக் டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாப்பா, நீ அம்மா கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம குட்டி ஹீரோக்கு எமோஷனே கிடையாது, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்கூல தான் கட்டுறாங்க. அப்ப அந்த ஸ்கூலோட ரூஃப் டாப்ல இருந்து ஒரு பொண்ணு கார் மேல உழுகுறா. இது அங்க எதர்ச்சியா போன கிம்ங்கிற பொண்ணும் பார்த்து கத்தி கதறிட்டு இருக்கா. எல்லாருமே நிமிந்து பார்த்தா மாடியில நம்ம ஹீரோ தான் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான், எந்த ரியாக்ஷனும் இல்லாம. சோ போலீஸ்காரர்கள் அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, கண்டிப்பா சூசைடா தான் இருக்கும் அப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும் போது கிம்ங்கிற பொண்ணு அங்க வரா. இல்ல நான் பார்த்தேன், இந்த பொண்ணு மாடியில இருந்து உழுகும் போது பக்கத்திலேயே ஹீரோவும் நின்னுட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. கேக்குற போலீஸ்காரங்களுக்கே சாக்காகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை தான் உட்கார வச்சு அந்த போலீஸ்கார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட பார்த்தா பயவுள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். என்னடா விஷயம் கேக்குறாங்க. அட, எனக்கு எதுல இஷ்டம் இல்லைங்க, எங்க அம்மா தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றான். சரி நீ ரூஃப் டாப்ல என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டான். கீழ ரொம்ப சத்தமா இருந்துச்சு அதனால மேல இருந்த அப்படின்னு சொல்றான். சரி அந்த சூசைட் அட்டம் பண்ற பொண்ணு உன் பக்கத்துல தானே இருந்தா அப்படின்னு கேக்குறாரு. இவனும் ஆமா ஹாய் சொல்ற அளவுக்கு ரொம்ப கிட்டதா இருந்தா அப்படின்னு கேஷுவலா சொல்றான். இவருக்கு இவன் மூஞ்சியை பார்த்தா என்ன கொஸ்டின் கேக்குறதே தெரியல, எந்த ரியாக்ஷன் இல்லாம ரொம்ப கேஷுவலா அடிச்சு தட்டுறான் பதில.
சரிடா அந்த பொண்ணு உளுந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா பிரின்சிபல் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். நீ எங்க போன அப்படின்னு கேட்டா நான் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டேன். அதுதான் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, போலீஸ்கார் வர சத்தமும் கேட்டுச்சு, அதனாலதான் கிளாஸ் ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ நீ அவளை தள்ளி விட்டுட்டு உண்மையை மறைக்க ட்ரை பண்றே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நான் எதுக்கு உண்மையை மறைக்கணும்னா, அங்கிருந்து கிளாஸ் ரூம் போறதா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுல ஒரு காலம் மட்டும் ஆட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளயும் நம்ம பார்க்கும் அங்க வந்துடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல ஹீரோ கிட்ட பார்க்க பேச விட்டு பாக்குறாங்க போலீஸ்காரங்க. பார்க்க இருந்துட்டு உண்மையை சொல்றான், நீ தான் தள்ளி விட்டையா, ஏன்னா ஹீரோ பொய் சொல்ல மாட்டான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் தள்ளி விடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குக்கு ரிலாக்ஸ் ஆகுது. சரி கவலைப்படாத, என்னானாலும் சரி எப்படியாவது நான் உன்னை வெளியே கொண்டு வந்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் அந்த ஸ்கூலோட ரூஃப் டாப் தான் வந்து பாக்குறாங்க. ஒருவேளை இவன் தள்ளி விட்டுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன்ல அவங்களுக்கு வருது. அப்ப இந்த ஸ்கூலோட பில்டிங் ஆப்போசிட்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. சோ பார்க் இருந்துட்டு தயவு செஞ்சு யாராவது இங்க நடந்த விஷயத்த பாத்துருந்தீங்கன்னா விட்னஸா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால இருக்க அத்தனை பேத்துக்கும் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மூஞ்சிலேயே ஒரு முட்டை வந்து உழுகுது. யாரான்னு பார்த்தா அந்த இறந்து போன ஸ்டூடெண்டோட அம்மா. உன் பையன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பார்க்கனால எதுவுமே பேச முடியல. இங்க நடக்கிற விஷயத்த ஒரு பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கான். ஆனா அதுக்குள்ளயும் அவளுக்கு கால் வந்தனால அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்களும் இந்த முயற்சி விடுற மாதிரி இல்ல, அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஃபுளோரா ஏறி யாராவது விட்னஸ் இருந்தா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த பேம்ப்ளெட் ஒட்டிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ஃபுளோர்ல ஒரு அம்மாவும் பொண்ணு வெளியே வரும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க தான் அந்த சைக்கோவோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது இவங்களுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு, பட் வேற வழி இல்ல, இப்பத்துக்கு அவங்க பையனை வெளியே கொண்டு வந்தாகணும். அதுக்குள்ளயும் அந்த அபார்ட்மெண்டோட இன்சார்ஜ் லேடி பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துது, இங்க எல்லாம் ஒற்றை வேலை வச்சுக்கிறது ஒழுங்குமுறையா வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ கரெக்டா ஆல்ரெடி ஒரு பொண்ணு இவங்களை நோட் பண்ணிருப்பா, போன் கால் வந்தா கிளம்பிருப்பா, பாத்தீங்களா அதே பொண்ணு வரா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு இங்கிருந்து பார்க்கும் போது ஹீரோ அந்த ஸ்டூடெண்ட தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்காரு, காப்பாத்ததான் ட்ரை பண்ணிருக்காரு, அதையும் மீறி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் பார்க்குக்கு உசுரே வருது. சோ இந்த பொண்ணு ஒரு விட்னஸா வச்சு நம்ம ஹீரோவையும் வெளியே கொண்டு வந்துடுறா. ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட அந்த போலீஸ்கார் இருந்துட்டு, தம்பி எங்களை தப்பா நினைக்காத, எல்லாத்தையும் சந்தேகப்படுறதுதான் எங்க வேலை, பட் உன்னை வெளியே கொண்டு வரக்கு உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க் ஹீரோவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவனை சைக்கோ அப்படிங்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாக்குற பார்க்கு காண்டாகுது. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்க கீழே தள்ளி விட்டு ஓடிடுறான். அப்ப கூட ஹீரோக்கு அவங்களை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸ் வர மாட்டேங்குது. பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கான். சரி நீ உள்ள போய் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க எழுதுனதெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோ பார்க்கு கிட்ட வந்து, ஒவ்வொரு டைம் நான் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஒவ்வொரு டைம் நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கறவங்க எமோஷனலாவே ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிம்ங்கிற பொண்ணு வந்து, நான் தான்ப்பா உன்னை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணேன், அதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் கேஷுவலா ஓகே அப்படின்றான், ஏன்னா நீ மட்டும்தான் அவ கூட ரூஃப் டாப்ல இருந்த, அதனாலதான் நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்கிட்ட எந்த பதிலும் இல்ல. சரி அவ சாகரக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாலா, எதுனால சூசைட் அட்டம் பண்ணா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். கிம்மும் அங்கிருந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோ கடைசி அந்த பொண்ணு ரூஃப் டாப்ல இருந்து விழுந்ததா ஞாபகத்துக்கு வருது. பயபுல காண்டிலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் போறான், டோரையும் லாக் பண்றான். உள்ள ஒரு கேங் ஆஃப் குர்காஸ் இருக்கானுங்க. ஸ்கூல் படிக்கிற வயசுல தம்மு வேற அடிச்சிட்டு இருக்குதுங்க. வந்த ஹீரோ அந்த குரூப்போட ஹெட் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட உன் மொபைல கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். பட் அவன் கொடுப்பானா, ஹீரோ மண்டலே லொத்து லொத்து நாலு அடி போடுறான். கட்டுப்பான் ஹீரோ எல்லாத்தையும் பொல பொலன்னு பொலந்து கட்டுறான் ரெஸ்ட் ரூம்ல. வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சத்தம் தான் கேக்குது, உள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. சோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்த ஹீரோ அங்க இருக்கிற கிம் கிட்ட அந்த போனை கொடுக்கறான். இத போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு, அந்த பொண்ணு ஏன் செத்தாங்கிற விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதே நேரத்துல பார்க்க தான் காட்டுறாங்க, பையனுக்காக நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு பார்க்குக்கு பர்த்டே. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்காக கேக் வாங்கி வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி வச்சிருக்கான். என்னதான் பைய பிள்ளைக்கு எமோஷனை ஃபேஸ்ல காட்ட முடியலனாலும் ஆக்ஷன்லயாவது காட்டியிருக்கான். இதை பாக்குற பார்க்குக்கும் ரொம்பவே சந்தோஷம். சோ ஹாப்பி பியா கேண்டில ஊதி கேக்கையும் கட் பண்றாங்க. ஜாலியா சரக்கு அடிச்சுட்டே கூட பேசிட்டு இருக்காங்க. பார்க்குக்கு சரக்கு பத்தல, பட் ஹீரோ வந்து நிறைய குடிச்சிட்டீங்க ஒழுங்கா போய் படுங்க அப்படின்னு சொல்றான். பட் பார்க் இதை கேட்கிற மாதிரி இல்ல, ஏன்னா இன்னைக்கு மூணார் எக்லிப்ஸ், அதுலயும் இன்னைக்குதான் சூப்பர் பிளட் மூன் வரப்போகுது, அதை நான் சரக்கு அடிச்சுட்டே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது பல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்குறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. ஹீரோவையும் கூப்பிடுறாங்க, வாடா ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா வாக்கிங் போயிட்டு வரலான்னு. நம்மளுக்கு தான் எமோஷனே இல்லையே, நீங்களே போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். கிளம்பறதுக்கு
லாஸ்ட் சீன்ல நம்மளுக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே ட்ரோன் வந்து நிக்குது. இத பாக்குற பார்க்குக்கு செம ஷாக் ஆகுது. அதுல இருந்து ஏதோ லேசர் லைட் மாதிரி வருது. பாட்ல கீழே போட்டு தலைவரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரோனும் இவங்களை விடுற மாதிரி இல்ல, விரட்டு விரட்டுன்னு விரட்டுது. அதே நேரத்துல போன அம்மாவை காணமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டயல் பண்ணி பாக்குறான். பட் ரீச் ஆகல. அவனும் வெளியே வந்துடுறான் அவங்களை தேடிட்டு. ஒரு கட்டத்துல பார்க் படியில ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. அவங்க ஸ்கார்ஃபும் அங்கேயே விழுந்துருது. ட்ரோனும் விடாம துரத்துறதுனால அவங்களும் ஓடு ஓடு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை தேடி அந்த கடைக்கே வந்துடுறான். பட் கடை மூடி கிடக்குது. ரிட்டர்ன் வர வழியில தான் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கிறத பாக்குறான். சோ ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியுது. இவனும் அவங்க அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்கார்ஃப் இருக்கிறத பார்த்தா இன்னும் பயம் வந்துருது. தேடிக்கிட்டே வீட்டு வரைக்கும் வந்துடுறான். இவன் வீட்டுக்கு முன்னாடியே அந்த ட்ரோன் சுத்திட்டு இருக்கு. இதை பாக்குற இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பட் ட்ரோன் இவனை பார்த்தோன்னு கிளம்பி போயிருது. இவனும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பார்க் ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாவம். அப்ப பார்க் இருந்துட்டு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னை மறுபடியும் சந்திப்ப, ஆனா அப்ப என்னை தெரியாத மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இறந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே, இதுக்கு முன்னாடி கூட ஹீரோவை என்கொயரி பண்ணிருப்பாரு, அந்த போலீஸ்கார் அறக்க பறக்க ஓடுறாரு. ஒரு இடத்துல நின்னு ஸ்டன் ஆகி திரும்பி பாக்குறாரு. ஹீரோட வீட்டுக்கு இன்னொரு ரோட்ல இவரோட ஜூனியர் போலீஸ்காரனும் இதே மாதிரி அறக்க பறக்க ஓடுறான். ஒரு இடத்துல ஸ்டன் ஆகி நின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கலர் கோட்டு போட்டு ஒருத்தன் நின்று இருக்கான். சோ இவங்க மூணு பேரும் முக்கோண மாதிரி நின்னு ஷாக்காய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இங்கேயோட முடியல. ஃபியூச்சர்ல அலைஸ்ல இருக்கிற யூமின்னும் திரும்பி பாக்குறாரு. அவரு கூட ஒர்க் பண்ற மற்ற ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்களும் இதே ஷாக்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கோட பாடியை செக் பண்ணிட்டு டாக்டர் வந்துட்டு போலீஸ்காரர் கிட்ட, லேசர் பட்டனால இவங்க ஆர்கன்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களை தொலைச்சது சாதாரண புல்லட் இல்ல, ரொம்ப ரொம்ப மைனியூட்டான புல்லட். இவங்க உடம்புல பாஞ்சு வெளியே வந்திருக்கு. அது உள்ள பூந்து வெளியே வந்த இடத்தையும் கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு மைனியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற போலீஸ்காரருக்கு செம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காரு. தம்பி கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா இந்த கேஸ நாங்க சால்வ் பண்ணுவோம். நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கேள்விப்பட்டேன். சோ உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாவது நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட எதிர்காலம் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த சீன்ல இருந்து போலீஸ் குண்டன் அத்தனை ட்ரைனிங் எடுக்கிறான் கண்ணா பின்னான்னு. எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சு பர்ஃபெக்ட் போலீஸ்காரனும் ஆயிட்டான் நம்ம ஹீரோ. அப்படியே வருஷங்களும் போகுது. இப்ப 2020. ஒரு பில்டிங்கோட டாப் ரூஃப்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை கத்தி முனையில புடிச்சு வச்சுட்டு பயம் காட்டிட்டு இருக்கான் எல்லாத்துக்கிட்டையும். கீழே இவங்க வந்து அடிபடாம இருக்கு, பலூன் செட்டப் எல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம போலீஸ்காரர் தான் பேசுறாரு. இப்ப இவர் தான் கேப்டன். சோ இனிமேல் இவர் நம்ம கேப்டன்னே வச்சுக்கலாம். தம்பி தயவு செஞ்சு ஹாஸ்டேஜ் விட்டுரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்குள்ளயும் ஜூனியர் போலீஸ்காரங்களா வேறதான் வழி இருக்கா அப்படின்னு தேடுறானுங்க. பட் எல்லா டோரும் க்ளோஸ்டு. இப்பதான் இவருக்கு நம்ம ஹீரோட ஞாபகமே வருது. எங்கடா இருக்கா கோயிலுக்கு பூஜையா பண்ண போற, கொலைதான் பண்ண போற, சத்தியமா நான் உன்னை விடமாட்டேன், சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அந்த ஹாஸ்டேஜ் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதுதான் சான்ஸ்னு அந்த கில்லரையும் இழுத்து மாடியிலிருந்து குதிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. நல்ல வேலை கீழே இருக்க பலூன்ல தான் வந்து விழுகிறானுங்க. இவன் இத்தனை சாகசம் பண்ணிட்டு வந்தா கேப்டன் இவனை கழுவி கழுவி ஊத்துறாரு. ஏன்னா இவனை தான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளயும் மத்த போலீஸ்காரங்க ரூஃப் டாப்புக்கு போய் அந்த பொண்ணு சேஃபா இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் வந்துட்டு ஹீரோவை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. பட் எனக்கு ஒரு முக்கியமா முன்னாடி
கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல காணாம போயிருக்கா. சோ குழந்தையோட அப்பா எவ்வளவு பணம் கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்காரு, ரெண்டு நாளா எந்த காலும் வராதனால இப்பதான் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதே டைம்ல அந்த குழந்தையோட வீட்லயும் கால் வந்தா டேப் பண்றதுக்கான வேலையும் மத்த போலீஸ்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட அம்மா அப்ராட் போயிருக்காங்க பிசினஸ் விஷயமா, நாளைக்கு மத்தியானம் தான் இங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேப்டன் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஜூனியர் காப்பும் கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்க டீச்சர் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இந்த குழந்தையோட டீச்சர் இருந்துட்டு லஞ்ச் வரைக்கும் எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு காணாம போன விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த ஸ்கூலோட சிசிடிவில இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோ அவருக்கு மெயில் பண்ண சொல்றாரு. அப்ப இந்த குழந்தையோட டீச்சர் இருந்துட்டு ஒரு போட்டோல இந்த குழந்தையோட அம்மாவும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. போட்டோ கிளியரா இல்லைனாலும் இதை கேட்கிற ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது, ஏன்னா இந்த பொண்ணோட அம்மா பிசினஸ் ட்ரிப் விஷயமா அப்ராடு போயிருக்காங்க இன்ஃபர்மேஷன் தான் ஹீரோக்கு வந்திருக்கு. சோ கேப்டனும் ஜூனியர் டிடெக்டிவும் இந்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனாலும் ஜூனியர் டிடெக்டிவ் அந்த குழந்தையோட அம்மா யூரோப்ல தான் இருக்காங்க, இன்னும் இங்க வந்து லேண்ட் ஆகல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். கேப்டனுக்கு செம கேண்ட் ஆகுது. அப்ப சிசிடிவி கேமரா போய் சொல்லுதாடா, வேற ஏதாவது கேமரால மாட்டிருக்கலாம் கேட்டா எந்த கேமராலையும் இவங்க மாட்டல. சரி ஹீரோ எங்கடான்னு கேட்டா அந்த குழந்தையோட அம்மா இன்னைக்குதான் வந்து இறங்க போறாங்க ஏர்போர்ட்ல, அங்கேயே வச்சு லாக் பண்றத ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த குழந்தையோட அம்மாவை தான் பிளைட்ல காட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப நர்வஸா அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிளைட்ல. சோ வந்தவங்களை அலைக்க தூக்கிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. இவனுக்கு கேட்கிற கேள்வியில் அந்த லேடி இன்னும் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏண்டா நான் எப்படி என்னோட சொந்த பொண்ணையே கிட்னாப் பண்ணுவேன், நான் யூரோப்ல இருந்தேன்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு அவனுக்கு எமோஷனே கிடையாது, அழுகிறனால உங்க பொண்ணு திரும்பி வர போறது கிடையாது, நான் கேட்கிற கேள்விக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க, நீங்க ட்ரிப்புக்கு போன விஷயம் உங்க பொண்ணை பத்தின மத்த விஷயம் எல்லாம் வேற யாருக்கு தெரியும்னு கேட்டா என்னோட ஹஸ்பண்டும் வீட்டுல வேலை செய்யற ஹவுஸ் மெய்டுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹவுஸ் மெய்டை பத்தி விசாரிக்கிறான். அவங்க இப்ப ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த யூன்சோங்கிற குழந்தைக்கு ஹவுஸ் மெய்டை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு போலீஸ்கார வந்து குழந்தை திரும்பி வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக் ஆகுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையாலுமே அந்த குழந்தை திரும்பி வந்திருக்கு. அப்போ கேப்டன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மூணு நாளா இந்த குழந்தை எங்க இருந்தது அப்படின்னு விசாரிச்சா அம்மா கூட தான் இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குட்டி பண்ணிட்டு தனியா பேசிட்டு இருக்கான். ஏமா நிஜமாலுமே நீ உங்க அம்மா கூட தான் இருந்தியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். சரி உங்க அம்மா அப்ராடுக்கு போன விஷயம் உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் எப்படி உங்க அம்மா இங்க இருந்திருப்பாங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுட்டு எங்க அம்மா இது சீக்ரெட் என்கிட்ட சொன்னாங்க, ஏதோ டைம் மிஷின் மூலமா நீ பாக்குறதுக்காக இங்க வந்தாங்களாமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்தா நம்ம பார்க் சாகும் போது ட்ரானை பார்த்துட்டு பாத்தீங்களா, அதே ட்ரான் வந்து நிக்குது. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ட்ரான் நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த ட்ரானை மொபைல போட்டோ எடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரான் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் நம்ம ஹீரோவும் துரத்து துரத்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ட்ரானும் ஒரு இடத்துல நின்றுது. ஹீரோவும் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்க வந்துட்டு இருக்கிறது ஹீரோவோட அம்மா. பயபுள்ள டெட் ஷாக் ஆயிடுறான். பார்த்த சந்தோஷத்துல தலைதறிக்க ஓடி வரான். ஒரு ட்ரக் அவனை இடிக்கிற மாதிரி வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுது. ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் தவிர இப்பதான் ஹீரோக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. என்னைக்காவது நீ என்னை பாப்ப, பட் தயவு செஞ்சு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஓவர் எமோஷன்ல அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருவான். இத பார்க்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நன்றி.